அயோத்தியில் ராமர் கோயில் விழா ஒளிபரப்பு தொடர்பாக டிஜிபி தனது பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மனுதாரர் புகாருக்கு மறுப்பு தெரிவித்து தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் தனது பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். 15 நாட்களில் புகாருக்கு மறுப்பு தெரிவித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மனுதாரர் உண்மைக்கு மாறான மற்றும் கற்பனையான புகார்களை தெரிவித்துள்ளதாக அரசு தரப்பிலிருந்து புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாய்மொழி மூலம் முதலமைச்சர் உத்தரவிட்டார் என்பது அடிப்படை ஆதாரமற்ற தவறான தகவல் என்ற வாதமும் அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக மனுதாரர் கூறுவது அவரது கற்பனைதான் என்று தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்து விரோத அரசாக சித்தரிப்பதற்கு டிஜிபி தனது கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். ராமர் கோயில் ஒளிபரப்பு தொடர்பாக டிஜிபி தனது பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் நடைபெற்று வருகிற திமுக அரசை இந்து விரோத அரசாக சித்தரிப்பதற்கு முயற்சி நடைபெற்றதாக டிஜிபி தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அயோத்தி ராமர் கோவில் ஒளிபரப்பை செய்யக்கூடாது என்று முதலமைச்சர் வாய்மொழி உத்தரவாக பிறப்பித்தார் என்பது மனுதாரரின் கற்பனையே. அதில் எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றும் டிஜிபி தனது பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.